அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்புகளை பயிற்சி பண்ணி நான் உங்கள் பயிற்சியாளர் சுபராஷ். நம்ம ஒவ்வொரு வாரமும் முடிச்சு ஒவ்வொரு பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் செஷன் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, அதாவது டயர் வச்சு செய்யக்கூடிய ஒர்க் அவுட், பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். இதில் என்ன நல்ல விஷயம் பார்க்கணும்னு, பாடி ஸ்ட்ரென்தன் அட் த சேம் டைம் ஃபேட் லாஸிங் ஒர்க் அவுட் இதில் சேர்ந்துருக்கும். ஸோ என்ன விதமான ஒர்க் அவுட் செய்யலாம் அப்படின்னு விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வந்து டயரில் செய்யக்கூடிய ஒர்க் அவுட் ஒன்றா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் பண்ண ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு டெமோ செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் கன்வின்ஸாக செய்யலாம். ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி டயர் அஞ்சு மணிக்கு போய் நாலு டயர் இருக்குது. நாலு டயரில் எப்படி ஜம்ப் பண்ணி போகிறோம் செஞ்சு காட்டுறேன். நல்லா கவனிங்க. மொதல் ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கணும் விஷயம்னா, ரெண்டு காலும் ஒரே மாதிரி ஜம்பிங் பண்ணி நல்லா கவனிங்க. இப்படி ஒரு கால் முன்பக்கமோ ஒரு கால் பின்பக்கமோ இந்த மாதிரி ஜம்பிங் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. இங்கேருந்து ரெண்டு காலுமே ஒரே டைமில் ஜம்பிங் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபேட் இருந்தால் கூட அதை ரெடியூஸ் பண்ணுவோம். அட் சேம் டைம் நீங்கள் லேண்டிங் ஆகும்போது உங்களுடைய ஆங்கிலிருந்து டோட்டல் பாடி வரைக்கும் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க. இங்கேருந்து எப்படி ஜம்ப் பண்ணணும்னா, இங்கேருந்து ரெண்டு கால் ஒரே டைமில், ஸோ ஒன் தென் அகெயின் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேராக ஃபாலோ பண்ணும். வாங்க தம்பி சேர்ந்து வாங்க. ஸோ இங்கேருந்து கவனிங்க. இங்கேருந்து ஒன் டூ அகெயின், ஒன் அண்ட் டூ அகெயின், ஒன் அண்ட் டூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, அப்படியே ஸ்லோ ஜாகிங்கில் ஸ்லோ ஜாகிங்காக அப்படி ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ உடம்பு வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். மறுபடியும் கவனிங்க, சேம் டைம் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறேன். கவனிங்க. அதே மாதிரி இப்போ அதே மாதிரி கன்வின்ஸ் போகிறோம். ரெடி, ஒரு ஒன் டூ அகெயின், ஒன் டூ அகெயின், ஒன் டூ அகெயின், ஒன் டூ அகெயின். அப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. கவனிங்க, ஸ்லோ வார்ம் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஜம்பிங் நிற்க மாதிரி பண்ணலாம். அதாவது ஜம்பிங் பண்ணி போயிட்டீங்க, ஸ்லோவாக ஜாகிங் பண்ணும்போது செகண்ட்ஸ் ரெடிக்கு தேவையான உங்களுக்கு அந்த ஸ்டெமினா கிடைக்கும். நல்லா நல்லா கவனிங்க. செகண்ட் செட்டு இது கொஞ்சம் வேரியேஷன். இப்போ என்னென்னா ஃபுல் ஜம்ப் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம், உள்ளே ஜம்ப் பண்ணோம். ஸோ ஆஃப் ஜம்ப் தான் இருக்கும். இப்போ ஃபுல் ஜம்ப் எடுப்போம். நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஒரே ஜம்பில், ஸோ ஒன் டோட்டல் டைமே ஜம்ப் பண்ணலாம். கவனிங்க. அடுத்து டூ அகெயின், த்ரீ அண்ட் ஃபோர் அகெயின், ஸ்லோ ஜாகிங் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸ்லோ ஜாகிங் பண்ணிக்கோங்க. அகெயின் ரெண்டா செட் நல்லா கவனிங்க. மறுபடியும் இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர். தேர்ட் ஒர்க் அவுட் ரொம்ப சிம்பிளானது. என்னன்னா, டயரை தூக்கி நீங்கள் தள்ளி விட போகிறீங்க. ரொம்ப சிம்பிளானது. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா, பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, டயர் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இப்படி குனிஞ்சு தூக்குவீங்க. இந்த மாதிரி நீங்கள் டயர் தூக்கி என்ன ஆகுனா, உங்களுடைய டோட்டல் வெயிட்மே முதுகில் பிடிக்கும். இந்த மாதிரி பிடிச்சின்னா முதுகுலி வந்துடும். ஸோ பிகினர்ஸ் பண்ணுடைய பெரிய மிஸ்டேக்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். நல்லா கவனிங்க. நல்லா பெண்ட் பண்ணி டை பொசிஷனில் இந்த மாதிரி உட்காந்து இங்கேருந்து தூக்கி இப்படி தள்ளி விடணும். நல்லா கான்செப்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. டை ஃபேட்டு தேவலா, டை ஃபேட்னா ரெடியூஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். ஸோ கவனிங்க. அதே ஃபாலோ பண்ணுவோம். செஞ்சிடலாமாப்பா. ரெடி, நல்லா போகிற பொசிஷன் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய ஃபுல் வெயிட்மே டயரில் வாங்கிக்கோங்க. இங்கேருந்து கமான் லெஃப்ட், ரெடி, ஒன். டயர் கீழே தள்ளிவிடும் போது டயர் ஜம்ப் ஆகும். அப்போ நீங்கள் கையை வைக்கக்கூடாது. கையை வச்சிங்கன்னா உங்களுடைய ஜாயின்ஸில் அடி விழுந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெடி, அது பண்ணலாமா. ரெடி, டூ லெஃப்ட் அண்ட் ஃபுல் த்ரீ, உட்காந்து நல்லா தள்ளி விடுங்க. ஃபோர் ரைட், ஸ்பேஸ் கம்மியாக இருக்க சொல்லி என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ண. நல்லா கவனிங்க. ரிவர்ஸ் மாறிக்கோங்க. ஸோ இங்கேருந்து போக போகிறோம். நல்லா கவனிங்க. இங்கேருந்து கமான், ரெடி, ஒன் ஸ்வீட் அண்ட் புஷ், டூ த்ரீ ஃபோர் ரைட். இது உங்களுடைய ஃபிசிக் எபிலிட்டி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் நல்லா கவனிங்க. ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முதல்ல செஞ்ச ஒர்க் அவுட்டையும் இப்போ டயர் தூக்கணும்ல, இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டும் சேர்த்து நல்லா கவனிங்க. டயரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க. இப்போ ஆஃப் ஜம்ப், உள்ள இன்சைட் ஜம்ப்,
So 1 and 2. Again, here in the tire lift pandringa. Here in the marudi marunga. 1 and 2. So idha seiya porom. Kavuninga space. Kammiya irukkena neenga exercise pola pannalam. Kavuninga pannalama. Ready? Come on, lift. Jump. 1, 2. Again, sit. Push it. Jump. 1, 2. Right. So regular follow pannunga.